சவுதி அரேபியா பற்றிய இன்றைய வைரஸ் தொடர்பான விவரங்கள் மற்றும் பிற செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். பதிவு நாள் 24/4/2020. சவுதி அரேபியாவில் இன்று வைரஸ் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 124 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருப்பதாக சுகாதாரமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுவரை சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 2049 உயர்வடைந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இன்று 6 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 127 உயர்வடைந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இன்று புதிதாக 1172 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக சவுதி அரேபியா நாட்டில் 15102 நபர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளதும் சவுதி அரேபியா நாட்டில் இனம் காணப்படும் வைரஸ் தொற்றாளர்களில் 75% வெளிநாட்டு தொழிலாளர்கள் என்றும் 25% மட்டுமே சவுதி நாட்டவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நகரங்களின் அடிப்படையில் பிரதான நகரங்களின் அடிப்படையில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மக்கா நகரத்தில் 2963 நபர்களும் மதினாவில் 2368 நபர்களும் ரியாத்தில் 2002 நபர்களும் ஜெத்தாவில் 1972 நபர்களும் கொஃபுவில் 822 நபர்களும் தமாமில் 744 நபர்களும் தைஃபில் 177 நபர்களும் தஃபூக்கில் 173 நபர்களும் யுஃபைல் 134 நபர்கள் தஹரன் 57 நபர்கள் என்ற அடிப்படையில் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். ஏனைய நகரங்கள் பிரதேசங்கள் மிகவும் சொற்ப இலக்கமே காணப்படுகின்றன. 10 குறைவான இலக்கங்கள். சவுதி அரேபியாவின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.11 புள்ளியாக காணப்படுகின்றது. இலங்கை ரூபா 51.10 காணப்படுகின்றது. சவுதி அரேபியா உணவகங்களுக்கான புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நேர மாற்றங்கள் அதிகாலை 3 மணி தொடக்கம் மாலை 3 மணி வரை என்ற நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. அதிகாலை 3 மணி தொடக்கம் மாலை 3 மணி வரை என்ற நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் இருக்கும் உணவகங்களுக்கு ரம்ளாலை முன்னிட்டு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் வழக்கம் போல சமூக இடைவெளிகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சவுதி அரேபிய அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. ரமலான் மாதம் என்பதனால் நோன்பு வைப்பவர்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக வழக்கமான சமூக இடைவெளிகளோடு ரெஸ்டாரண்டுகள் மாலை 3 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை திறந்திருக்கலாம் என்றும் ஆன்லைன் உணவு டெலிவரி 20:10 வரை தொடரலாம் என்றும் சவுதி அரேபிய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு முடிதிருத்தும் நபரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து முடிதிருத்தும் வேலையில் ஈடுபட்டதனால் அதனை சமூக வலைதளத்தில் பரப்பிய சவுதி அரேபியா குடிமகன் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றும் 3 மில்லியன் சவுதி அரேபியா ரியால் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் அவுதா சர்வீஸ் அப்டேட் சவுதியில் உள்ள வெளிநாட்டவர்கள் விசிட் விசா டூரிஸ்ட் விசாவில் இருப்பவர்கள் அவுதா சர்வீஸ் அப்சரை பயன்படுத்தி அப்ளை செய்து நீங்கள் நாடு திரும்பலாம். அவுதா அப்சரில் மற்ற வெளிநாட்டவர்கள் இதில் பதிவு செய்து வருகின்றார்கள். இந்தியர்கள் தற்பொழுது பதிவு செய்ய முடியவில்லை. காரணம் இந்திய அரசாங்கம் அனுமதி கிடைத்தவுடன் பதிவு செய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவுதா அப்சருக்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றோம். முதலாவது கமெண்ட் பாக்ஸிலும் தந்திருக்கின்றோம். எடுத்துக்கொள்ளுங்கள். சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமைந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.